நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி அருகே உள்ள சின்ன களையம்புத்தூர் ஆர்ஜி நகரை சேர்ந்தவர் தான் செல்வராஜ், வயது 43. இவர் ஒரு பால் வியாபாரி. இவரது மனைவி தான் ஜகதா, வயது 31. இவர்களுக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். செல்வராஜ் கடந்த 1 தேதி ஆர்ஜி நகர் அருகே மோட்டார் சைக்கிளுடன் கீழே விழுந்து இறந்து கிடந்தார். இதுகுறித்து பழனி தாலுகா போலீசாரும் செல்வராஜ் விபத்தில் இருந்திருக்கலாம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தினார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கை முடிவில் செல்வராஜ் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து டிஎஸ்பியான சத்யராஜ் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசாரும் தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். போலீசார் ஜெகதாவிடம் விசாரணை நடத்திய போது தனது தாய் வீட்டிற்கு செல்வதாக கணவர் கூறி சென்றதாகவும் அதன் பிறகு இறந்து விட்டதாகவும் கூறினார். அதன் பின் அவரது செல்போன் எண்ணை வாங்கி போலீசார் சோதனையும் நடத்தினார்கள். இதில் கள்ளக்காதல் விவகாரத்தில் செல்வராஜ் கொலை செய்யப்பட்டது உறுதியானது. இதுகுறித்து போலீசார் தெரிவிக்கையில் செல்வராஜுக்கு குடிப்பழக்கம் இருந்து வந்துள்ளது, இதனால் தனது மனைவியுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில்தான் திண்டுக்கல் பித்தளைப்பட்டியைச் சேர்ந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்து வரும் ஜெகதீஷ், வயது 25 என்பவரிடம் ஜெகதா வட்டிக்கு பணம் வாங்கியும் உள்ளார். அவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து சென்ற நிலையில் ஜெகதீஷுக்கும் ஜெகதாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது. இந்த விவரம் கணவருக்கு தெரிய வரவே அவர் கண்டித்தும் உள்ளார். இதனால் தனது கணவரை தீர்த்து கட்ட ஜெகதா முடிவும் செய்தார். அதன்படி கடந்த 31 இரவு குடிபோதையில் வீட்டுக்கு வந்து மனைவியிடம் தகராறு செய்துவிட்டு தூங்கச் சென்று விட்டார். அதன் பிறகு தனது கள்ளக்காதலன் ஜெகதீஷ் மற்றும் தாயாருக்கு போன் செய்து ஜெகதா அவர்களை வரவழைத்துள்ளார். செல்வராஜ் கழுத்து இறுக்கி கொலை செய்துவிட்டு அவரது உடலை மோட்டார் சைக்கிளில் கொண்டு சென்று சாலையோரம் வீசிவிட்டு விபத்தில் இருந்தது போல ஏற்பாடும் செய்துவிட்டு வந்துவிட்டனர். ஆனால் ஜெகதா அடிக்கடி தனது காதலனுடன் செல்போனில் பேசியது தெரிய வரவே அவர் கொலை செய்ததும் உறுதி செய்யப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஜெகதா, அவரது தாயான ராஜம்மாள், கள்ளக்காதலன் ஜெகதீஷ் ஆகிய 3 பேரையும் தாலுகா போலீசார் கைதும் செய்துள்ளனர்.